ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சம்மர் டேஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். சம்மர் டேஸில் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய லாட் ஆஃப் ப்ராப்ளம் வரும். நம்ம ஸ்கின்னை எப்படி ட்ரையாக இருக்கிறத வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது, டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம ஸ்கின்னை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வஷினி ஹோம் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே டியர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மர் டே வின்டர் சீசனில் மட்டும்தான் நம்ம ஸ்கின்னை ட்ரையாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதை விட பல மடங்கு வந்து சம்மர் டேஸில் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். நம்ம சம்மர் டேஸில் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நிறையா ரேஷஸ், ஸ்வெட்டிங், பிம்பிள்ஸ், ஆக்னிக், சன்டன், ஸ்கின் டல்னஸ், டயர்ட்னஸ், டீஹைட்ரேஷன், டார்க் சர்க்கிள், இதெல்லாம் வந்து நம்ம இந்த சம்மர் டேஸில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து எப்படி கிளியர் பண்ணலாம், அதுலேருந்து வந்து நம்ம ஹைட்ரேட்டாக எப்படி நம்ம ஸ்கின்னை வச்சுக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, ஒரு நல்ல மாய்ச்சரைசர் எடுத்துக்கோங்க. அந்த மாய்ச்சரைசர் வந்து டெய்லி ட்வைஸ் டூ டைம், அதாவது டூ டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு நம்ம ஸ்கின்னில் வந்து எப்பயுமே வந்து ஃபேஸை துடைக்கும்போது அழுத்தி இதப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஒத்தி ஒத்தி எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சு ஒத்தி ஒத்தி எடுத்துட்டு லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போதே இந்த மாய்ச்சரைசர் வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து அந்த லைட் மாய்ச்சரைசராக யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப அதிக கெமிக்கல் உள்ள மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு அதனாலேயும் வந்து பிம்பிள்ஸ், ஆக்னிக்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப லைட்டாக இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவி மேக்கப்பை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக நம்ம நிறைய வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணணும். அதாவது மார்னிங் எழுந்த உடனே ஒரு 3-4 கிளாஸ் நீங்கள் வாட்டர் வந்து ஒரே டைமில் குடிக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டிங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நமக்கு ஹைட்ரேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெவி மேக்கப் வந்து இந்த சம்மர் டேஸில் போடக்கூடாது. அந்த மாய்ச்சரைசர் வந்து அப்படியே ஜஸ்ட்டு வந்து பாத் பண்ணிட்டு வந்த உடனே போடுறது மூலயமா உங்கள் ஸ்கின் வந்து டே ஃபுல்லாகவே வந்து ஈரப்பதமாக ஹைட்ரேட்டாக ட்ரை ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து சன்ஸ்க்ரீன் தான். சன்ஸ்க்ரீன் வந்து இம்பார்ட்டன்ட். சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளில இந்த சம்மர் டேஸில் போகவே போகாதீங்க. அதுவும் எந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா, SPF வந்து 30% மேலே இருக்க சன்ஸ்க்ரீனாக செலக்ட் பண்ணிங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. SPF-னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் தாங்க. இது வந்து 30% மேலே இருக்கிறதா நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கும். நம்ம சன்லேருந்து டைரெக்டாக வரக்கூடிய UVA UVB ஹார்ம்ஃபுல் ரேசஸ்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஹைட்ரேட்டாக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் பாட்டிலை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் எப்போ தண்ணி தாகம் எடுக்குதுன்னெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். எப்போல்லாம் உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ தோணாதப்பவும் கொஞ்சம் இந்த வாட்டர் எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஜூஸஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்டு, கீரை வகைகள்லாம் நிறையா எடுத்துக்கலாம். அப்போ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து இன்னும் ஹைட்ரேட் ஆகி நம்ம உடம்புல வந்து அந்த நீர் சத்து வந்து நீர் சத்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம டே ஃபுல்லாகவே ஹைட்ரேட்டாக இருக்கும். நம்ம அதிகமாக மேக்கப் போட்டுட்டு தயவுசெய்து வெளியில் போகாதீங்க. அப்படி அதிகமாக மேக்கப் போட்டுட்டு போனீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து வெயிலில் போகிறது மூலயமா ரொம்ப டேமேஜ் ஆக வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து லைட் மேக்கப் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து லிப் பாம் வந்து ஒரு நல்ல லிப் பாமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து உதடு வெடிக்கும். நம்ம எவ்வளோ தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலும் நம்ம ஹைட்ரேட்டாக வச்சுருந்தாலும் நமக்கு வந்து இந்த சம்மர் டேஸில் வந்து இந்த உதடு வெடிப்பு, இந்த ட்ரைனஸ் இதெல்லாமே இருக்கும். அதை வந்து நீங்கள் இம்பார்ட்டனாக வந்து எடுத்துக்கோங்க. அதனால் வந்து நல்ல லிப் பாம் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி லிப் பாம் தேவை இல்லை, ஹோம்மேடானா வெண்ணெய்,
இந்த மாதிரி தேன் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி எழுந்துடுங்க. தூங்குறது மூலயமா அந்த கொலாஜன்கிறது வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அந்த செல் அது நிறைய சுரக்கிறது மூலயமா நமக்கு வந்து புதுசாக வந்து செல் உருவாகி நம்ம ஸ்கின் வந்து இன்னும் க்ளோயிங்காக இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எவ்வளோ நேரம் தூங்குறீங்களோ அவ்வளோ நேரம் வந்து உடம்புக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெயிலில் போகும்போது வந்து அம்பர்லா எடுத்துகிட்டு போங்க. நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அம்பர்லா வந்து ஒரு அம்பர்லா பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் எடுத்துகிட்டு போகாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி லைட்டாக மைல்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து டார்க் கலர் சூஸ் பண்ணாதீங்க. இந்த பிளாக் அண்ட் டார்க் கலர்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு லைட் கலராக போட்டு போனீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து இரிட்டேஷன் ஆகாமல் டைட் ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம டைட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னா ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகி நமக்கே டென்ஷன் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணுங்கள், பிளாக் அவாய்ட் பண்ணுங்கள், டைட் ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க காட்டன் கிளாத் நான் யூஸ் பண்ணுங்கள், வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதனால் நமக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறதால நமக்கு நிறைய வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆகலாம். அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து ஹெட் மசாஜ் கொடுங்க. ஹெட் மசாஜ் கொடுத்த பிறகு வந்து ஹேர் வாஷ்க்கு வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுக்கலாம். ஆயில் பாத் எடுக்கிறது மூலயமா வந்து நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகி நம்ம மைண்டுக்கும் நம்ம ஹெட்டுக்கும் நல்லா மசாஜ் கொடுக்கலாம். ஆலிவ் ஆயில் ப்ளஸ் இந்த மாதிரி வந்து இந்த ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து கரெக்ட் ரேஷியோவில் எடுத்து நம்ம சூடு பண்ணி தலையில் மசாஜ் கொடுக்கறது மூலயமா நமக்கு வந்து இந்த சம்மரால் ஏற்படக்கூடிய ஹீட்னால் முடி கொட்டுறது வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடாக ஃபேஸ் பேக் அண்ட் ஹேர் பேக் ட்ரை பண்ணலாம். ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ஆலோவேரா, மருதாணி இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து குக்கும்பர் அண்டு கர்டு யூஸ் பண்ணலாம். குக்கும்பர்லாம் நீங்கள் வந்து எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கர்டு ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 20 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கூலிங் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் க்ளோயிங்காக இருக்கும். நான் சம்மர் டேஸில் ஏற்படக்கூடிய இந்த ஹீட்னால் ஏற்படக்கூடிய ரேஷஸ் பிம்பிள்ஸ்லாம் வந்து வராமல் தடுக்கும். நம்ம ஃபேஸ்க்கு மட்டும்தான் வந்து கர்டு அப்ளை பண்ணுமா அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். பிம்பிள்ஸை பொறுத்தளவு வந்து நம்ம வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது தான் நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்ம இன்னரில் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தயிர வந்து நீர்மூராக்கி கூட குடிக்கலாம், அவ்வளோ வந்து நல்லது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பப்பாயா ப்ளஸ் தேன் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம தேன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நான் ஹனி ப்ளஸ் பப்பாயா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆலிவ் ஆயில் அண்ட் ஆலோவேரா ஜெல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு சம்மர் டேஸில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் நமக்கு வந்து தடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த ஆலோவேராவை பொறுத்தளவு ரொம்ப கூலிங் தரக்கூடியது. இந்த ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம், ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ் ஜெல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பேக் ஹோம்மேடாக ட்ரை பண்ணி நீங்களே போடலாம். ட்ரை பண்ணி ஒரு 15 minutes வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வஷ்ணி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சம்மர்ஸ் டேஸில் உங்கள் ஸ்கின்னை இன்னும் ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் ஃபுட் அண்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸ், வாட்டர் இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. நிறைய வந்து சாலட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே டியர்ஸ், தேங்க்யூ, பாய்.